வணக்கம் இன்று ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய செய்திகளின்படி முக்கியமாக இன்று ஒரு நினைவு தின செய்தியும் இருக்கின்றது இன்று டெலோ இயக்கத்தின் தலைவர் திரு சிறிசபாரணம் அவர்கள் கொல்லப்பட்ட நாளாகும் இந்த நாளில் சிறிசபாரணம் தொடர்பான ஒரு சிறிய தகவலை தந்துவிட்டு மேல் நோக்கி செல்வோம் முக்கியமாக சிறிசபாரினம் கல்வியங்காடு வடமாகா வடபுலத்தில் உள்ள கல்வியங்காடில் சுந்தரம்பிள்ளை ராஜலட்சுமி தம்பதிகளுக்கு மகனாக இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கின்றார் தொடர்ந்து செங்குந்தா கல்லூரியிலும் அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக அனுமதி பெற்றும் அவர் பல்கலைக்கழகம் செல்லவில்லை கூடுதலாக அரசியல் ஈடுபாடு கொண்ட ஒரு இளைஞராக வளர்ந்திருக்கின்றார் அந்த அரசியல் ஈடுபாட்டின் காரணமாக எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றார் சிறைச்சாலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவர் அப்பொழுது இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்த கூட்டிமணியை சந்திக்கின்றார் அதைத் தொடர்ந்து அவர் அவருடன் நண்பராகின்றார் அந்த வகையில் அவர் தெலோவுக்கு செல்கின்றார் தொடர்ந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முறை விடுதலை செய்யப்பட்டும் மீண்டும் ஒரு மாதத்துக்குள் மீண்டும் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ஏழின் ஆரம்பத்தின் போது அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் தொடர்ந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னான இனக்கலவரத்தை தொடர்ந்து நெடுங்கணி பகுதியில் டெலோ முகாம் அமைத்து பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்றது அந்த பயிற்சிகளை திரு சிறேசா பாரட்டம் அவர்கள் முக்கியமாக அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு அந்த முகாமுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார் அவருடன் அந்த நேரத்தில் இருந்தவர்தான் இன்றைய டெலோபின் செயலாளராக தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர் அவரும் அதே நெடுங்கணி முகாமில் தான் இருக்கின்றார் பின்னு பின்னாளில் எண்பத்தி ஓராம் ஆண்டு நீர்வேலி வாங்கிக்கொள்ள நடைபெறுகின்றது இதில் பலர் பங்கு பெற்றுகின்றார்கள் குட்டிமணி தாங்கத்துறை பிரபாகரன் ஸ்ரீசபாரட்டினம் போன்றவர்கள் பங்குபற்றிய இந்த கொள்ளையை பொறுத்தவரை அந்த நேரத்தில் எண்பத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளை விட்டு வெளியேறியிருந்த பிரபாகரன் டெலோவில் இணைந்து செயல்படுகின்றார் அந்த நேரத்தில் தான் திரு நீர்வேலி கொள்ளை நடைபெறுகின்றது தொடர்ந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த கொள்ளையை தொடர்ந்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் படுகின்றார்கள் அதை தொடர்ந்து டெலோ இயக்கத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற அந்த பொறுப்பாளராக திரு சிறைச மாறிக்கொள்கின்றார் தொடர்ந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை படுகொலையின் போது குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் வெளிக்கடையில் கொல்லப்பட தெலோவை தலைமையேற்று தொடர்ந்து நடத்துகின்றார் அந்த தொடர்ச்சியான நடத்தல் விதிகளுக்கு அமைய முக்கியமாக இரண்டு பெரிய தாக்குதல்களை தெலோ செய்கின்றது ஒன்று சாகுக்சேரி போலீஸ் நிலையம் மீதான தாக்குதல் எண்பத்தி நாலு பதினோராம் மாதம் அளவில் நடைபெறுகின்ற சாவுகச்சேரி போலீஸ் நிலையம் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அந்த போலீஸ் நிலையம் நிர்மூலமாக்கப்படுகின்றது அதைத் தொடர்ந்து எண்பத்தி ஐந்து ஜனவரியில் முருகண்டியில் ட்ரெயின் மீதான தாக்குதல் அந்த ட்ரெயினில் பயணம் செய்த ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பதிலிருந்து முந்நூறு வரையான இராணுவத்தினர் கொல்லப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் இடம்பெறுகின்றது அதை இரண்டுக்கும் அந்த நேரத்தில் இதே சிறிச தான் அவ்வளோ அவ்வளவு தலைவராக இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஈழ தேசிய விடுதலை முன்னணி இஎன்எல்எஃப் உருவாகின்றது இதில் முதலில் டெலோ இபிஆர்எல்எப் ஈரோஸ் ஆகிய மூன்று அமைப்புகள் இணைந்து அதை உருவாக்குகின்றார்கள் இதில் இதில் வந்து விடுதலை புலிகள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இணைகின்றார்கள் இந்த இஎன்எல்எஃபில் ஆகவே இஎன்எல்எஃப் என்ற அமைப்பு நான்கு தலைவர்களை கொண்டதாக இருந்தது அவ்வ அப்பொழுது பெரிய இயக்கங்களாக ஐந்து இயக்கங்கள் இருந்தாலும் புளோட் இயக்கம் தவிந்த மிச்ச நாள் மற்ற நாலு இயக்கங்கள் அதாவது டெலோ ஈரோஸ் இபிஆர்எல் எஃப் அவர்களுடன் விடுதலை புலிகள் இணைந்து நான்கு இயக்கங்களும் இணைந்த ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது இந்த சூழலில் தொடர்ச்சியாக எண்பத்தி ஆறாம் ஆண்டளவில் என்ன முரண்பாடுகள் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை மிக கடுமையான மோதல் ஒன்று நடைபெறுகின்றது விடுதலை புலிகள் டெலோ இயக்கத்தின் மீதான தாக்குதலை ஆரம்பிக்கின்றார்கள் எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இதே நாள் ஆறாம் தேதி சிறிசபரணம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் உள்ள ஒரு புகையிலை தோட்டத்தில் வைத்து விடுதலை புலிகளின் தளபதி அன்றைய யாழ்ப்பாண பொறுப்பாளராக இருந்த கிட்டு எனப்படுகின்ற கிருஷ்ணகுமார் தலைமையில் சென்ற குழுவினரால் சுட்டுக்கொல்லப்படுகின்றார் இருபத்தி எட்டு குண்டுகளை தாங்கி மரணமடைந்ததாக டெலோவின் ஏடுகள் ஊடகங்கள் தெரிவித்தன இவ்வாறு இந்த கொலை முடிந்த முடிந்தது இதற்கு முன்பு இரண்டு சிறிய இயக்கங்களும் இவ்வாறு இல்லாமல் செய்யப்பட்டன ஒன்று டெலி என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் ஈழ விடுதலை கழகுகள் மற்றது டெலா என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் ஈழ தேசிய இராணுவம் அதாவது ஒபரி தேவன் தலைமையிலான டெலாவும் சங்கரத்தை ஜெகன் தலைமையிலான டெலியும் அழைக்கப்பட்டிருக்கின்றன அவை சிறிய இயக்கங்கள் என்றபடியால் அது பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை அடுத்து டெலோவை அளித்தது என்பது மிகப்பெரிய அளவில் தாக்கங்கள் ஏற்படுத்தியது பொதுவாக யாழ்ப்பாணத்தில் கடுமையான எதிர்ப்பு ஊர்வலங்கள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக மாரிப்பாய மருதட்டி விநாயகர் உள்ள ஆலயத்திலிருந்து யாழ்ப்பாணம் வாசலியம் ஊடாக பெருமாள் கோயில் கோயிலடிவரை ஒரு ஊர்வலம் நடைபெற்றது ஒரு யாழ் மாவட்டம் தலைவிய ரீதியில் பெரிய அளவிலான பயிஸ்கரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இவ்வ இவ் இதை இந்த செய்திகளுடன் அந்த கொலை சம்பந்தமான செய்திகள் அதுடன் டிலோ தடை செய்யப்பட்டு அதுடன் இந்த அதுகள் முடிவுக்கு வருகின்றன ஆனால் தொடர்ச்சியாக இந்த மே மாதத்திலிருந்து எண்பத்தாறாம் ஆண்டு முடிவதற்குள் மற்ற இயக்கங்களும் தடை செய்யப்படுகின்றன அவை தடை செய்யப்பட்ட காலத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பத்திலே அனைத்து இயக்கங்களும் தடை செய்யப்பட்டு விடுதலை புலிகள் மாத்திரம் இயங்குகின்ற ஒரு நிலை வந்திருக்கு வருகின்றது அதைத் தொடர்ந்து அரசியல் தொடர்கின்றது ஆகவே மற்ற இயக்கங்கள் எவ்வாறு தடை செய்யப்பட்டது என்பது அந்தந்த தேதிகள் வருகின்ற பொழுது நாங்கள் கொள்ளலாம் அடுத்து இலங்கையின் இன்றைய முக்கிய செய்தியாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அடுத்த இரண்டு வருடத்துக்கு அதாவது இந்த வருடம் நீ வருகின்ற காலங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குமான தலைவராக இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஒரு சர்வதேச அளவில் அல்லது ஆசிய அளவில் ஒரு முக்கிய செய்தியாக இருந்தாலும் கூட இது இலங்கை தமிழ் மக்களுக்கு எவ்வாறான நன்மைகளை விளைவிக்கும் என்பதை விட இலங்கைக்கான பொருளாதார உதவிகள் என்கிற ரீதியில் ஒரு சாதகமான அம்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையில் இலங்கை தற்பொழுது இலங்கையின் அரசு அந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் இந்த கொரோனா நேரத்தில் ஒரு வேகமான செயல்பாட்டை முன்னெடுக்க முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமாக இருந்தாலும் இதில் இலங்கையின் பிரதமர் எவ்வாறு செயல்பட போகின்றார் அவர் தனது பெயரை காப்பாற்றுவதற்காக என்னென்ன செய்ய போகின்றார் என்பது போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அடுத்து முக்கியமாக இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது அதாவது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி அபிவிருத்தி பகுதி என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளுக்குள் எட்டு கிராம சபர்கள் பிரிவுகளை மகாவலி அபிவிருத்திக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய செய்திகள் வந்திருக்கின்றன திரு சமல் ராஜபக்ச அவர்களின் தலைமையில் அவர்கள் அவரது அமைச்சின் கீழ் இந்த உத்தரவு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவு சம்பந்தமாக தாங்கள் இறுதி முடிவு எடுக்கும் வரை அந்த முடிவுகள் அனைத்தையும் அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் இடைநிறுத்தி வைப்பதாக தமிழ் கட்சிகளை சந்தித்து பேசிய பொழுது சமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சமல் ராஜபக்ச என்பவர் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் மூத்த சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஜனாதிபதியின் மூத்த சகோதரராகவும் அவர் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உத்தரவு என்பது தற்போதைக்கு செல்லுபடியாகவே இருக்கும் என்று நினைக்கலாம் நாங்கள் நேற்றைய செய்திகளின்படி இதுவை தொடர்பான செய்திகளை பார்த்திருந்தோம் ஆகவே இந்த செய்தியின் பின்னணியிலேயே இவ்வாறான செய்தி ஒன்று இன்று வந்திருக்கின்றது இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாகவே இருக்கின்றது அடுத்து விசாக் தினம் அதாவது தமிழில் வைகாசி விசாகம் என்றும் பௌத்தத்தில் விசாக் என்று அழைப்பார்கள் இந்த விசாக் வந்து பௌத்த சமயத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக நயனாதீவில் மிக மிக பெரிய அளவில் விசா கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது அது நடத்துவது நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயமாக இருக்கின்றது என்றும் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறு திருக்கோயில்களில் நடைபெறுகின்ற தீர் திருவிழா மற்றும் திரு திருவிழா காலங்களில் மக்கள் கூடுவது தவிர்க்கப்படுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பல கோவில்களின் தரமகத்தாக்கள் செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நயனாதீவில் எவ்வாறு விசாக்கை கொண்டாடுவது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது என்று கைந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இது சாதாரணமான ஒன்றுதான் தான் நயனாதீவை பொறுத்தவரை அது ஒரு இயல்பாகவே பௌத்தமும் அங்கு இருக்கின்றது என்பது விடயம் அது புதியது அல்ல தமிழர்களின் தமிழர்களின் ஐம்பெரும் காப்பியங்களான மணிமேகலை காப்பியமே பௌத்தத்தை தழுவி பௌ பௌத்த காப்பியமாகும் இந்த மணிமகலை காப்பியம் நடைகின்ற மணிவல்லவம் தான் தற்போதைய நயனாதிவு ஆகும் ஆகவே இந்த மணிவல்லவம் மணிமகலை போன்ற தமிழர்களின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமகலை சோ சம்பந்தமாக ஒரு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன இருந்தாலும் இந்த நயனாதீவு தற்போதைய சூழலில் இப்பொழுது கொரோனா பிரச்சனைகள் மிக அதிகமாக இலங்கையில் பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு விழாவை அங்கு நடத்தாமல் செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும் தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்த வருடம் வேண்டுமென்றால் அவர்கள் செய்து கொள்ளலாம் அதுவும் கொரோனாவால் துன் முற்று ஒழிக்கப்பட்டு விட்டால் அதை செய்வதில் எந்தவித தயக்கமும் இருக்காது ஆனால் தற்பொழுது அது செய்வதும் அதற்காக மக்கள் கூடுவதும் அதற்காக பல்வேறு விதமானவர்கள் வந்து செல்வதும் அது நயனாதிவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அமையும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்